எங்கடா கூட்டு போற மெட்ராஸ் வந்து இவ்வளவு தூரம் ஃபேக்டரிக்கு சைட் பார்க்க வந்திருக்க அதெல்லாம் விட்டு சும்மா அந்த சைட்டை விட சூப்பர் சைட் உனக்கு நான் காட்டுறேன்டா நீ வா என் கூட நான் சொல்றத கொஞ்சம் கேள் நிகழ்ச்சிக்கு வா டான்ஸ் முடிஞ்சது வா சைட்டுக்கு போ ஏய் உனக்கு கொஞ்சம் அது அறிவு இருக்கடா நான் என்ன சைட் அடிக்கிறக்கடா கூப்பிட்டேன் சைட்டை பாப்போம்னு ஃபேக்டரிக்குரிய இடத்தை பாக்குறது கூப்பிட்டேன் அவங்க எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாங்க அப்படியே ஸ்டேஜுக்கு போய் பிரஸ் எல்லாம் பார்த்து நீங்க விஷ் பண்ணிட்டு வந்துரும் ப்ளீஸ் அனாத குழந்தைகளோட வளர்ச்சி நிதிக்காக நீங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் இந்த அனாத குழந்தைகளுக்காக டான்ஸ் ஆடுனதுல என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பை தி வே யூ டான்ஸ் ரியலி வெல் நீ விருப்பப்பட்ட சினிமா நடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் ஐயோ வாங்க ஏ வா வா ராஜாவை பார்க்கலாம் வணக்கம் ஐயோ ராஜா சகர் கடலோர கோதிகள் ராஜா சார் ஒரு ஆட்டோகிராஃப் ஏ பேனா கூட இந்தங்க இதுல ஒரு ஆட்டோகிராப் போடுங்க சினிமால பார்த்த மாதிரி இருக்கீங்க சார் அப்பேங்க சீக்கிரம் பேனா கொடு இப்போ என்ன பட சார் பண்ணிட்டு இருக்கீங்க என் குருநாத பாரதராஜாவோட கருத்தம்மா வெரி குட் சார் थैंक यू சார் சீ வா வரேன் புது வசந்தம் பார்த்த சார் டாப் சார் ஏய் ராஜா அவ தெரியும் டான்ஸ் ஆன அந்த பொண்ணு நீ விரும்பற அவ கூட பேசணும் நினைக்கிறா தானே எனக்கு ஒரு நாள் டைம் கூட அவளை ஃபாலோ பண்ணி உனக்கு டீடைல் தரேன் அக்கா நீத்து நான் கொடுத்த ப்ரோஸ்பெக்ட்ஸ் எங்க ஷெல்ஃப்ல இருக்கும் பாரு எங்கக்கா அங்க தான் இருக்கு பாருடி ஐயோ எதை தேடினாலும் ஜாதகம் கட்டாவே இருக்கு அப்பாக்கு வேற வேலையே இல்ல யாரு ஜாதகம் கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாரு ஹலோ ஹலோ யார் அப்பாவா என்னடா சேகர் சைட்லாம் பாத்தியா பிடிச்சிருக்கா இந்த மாதிரி ஒரு சைட்டு கொடைக்கனால எங்குமே இல்லப்பா அவ்வளவு அழகா இருக்கு அப்படியா எப்படியா முடிச்சு வந்துரு நான் பேசுறேன் கொஞ்சம் நல்ல ஒரு முடிவோட வரேன்ப்பா ஹலோ ஹலோ என்னாச்சு டிஸ்கவுண்ட் ஆயிருச்சு அதான் நாளைக்கு வரப்ப நேரவே பேசிக்கேன் வா அதுல பாருங்க சரி பார்க்க வேண்டாம் என்ன பார்ட்னர் மாப்பிள்ள என்ன சொல்றாரு புதுசா ஃபேக்டரி கட்டிறது இடம் பார்க்க சொல்றேன் இடம் பார்த்துட்டானா ரொம்ப பிடிச்சிருக்கான் ஆமா தஞ்சாவூர்ல கோலம் போடுறதுக்கு கும்பகோணத்துல இருந்தே குனிஞ்சுகிட்டு போனாலும் ஒருத்தி எப்பவோ கட்ட போற ஃபேக்டரிக்கு இப்பயே சைட்டை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காரு கட்டிக்க போற பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சார பாப்பா கல்யாணத்துக்காக விண்ணு விண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்குது ஆமா ஸ்ரீ இந்த வருஷமே என் பொண்ணுக்கும் சேகருக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கு நல்ல புரியும்படியா சொல்லுங்க தமிழ்ல தானே சொன்னாரு எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பத்தியே யோசனை பண்ணிட்டு இருப்பாரு கொஞ்சம் குடும்பத்தை பத்தியும் யோசனை பண்ண சொல்லுங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆனதுக்கு மத்தவங்களுக்கு வெங்காய வெடி வச்சிட்டீங்க சம்பந்தியா வேற ஆயிட்டீங்கன்னா வெடி குண்டே வச்சிருவீங்க எப்படி ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க அம்மா நான் வரேன் பை சொல்லிட்டு போறானே இவன் தான் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி இவன் ஒருத்தன் போற இந்த குடும்பத்துக்கு ஐயோ யார் இந்த வேலைக்காரி அறிவு இருக்கா முட்டாள எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கு ஐம் சோ சாரி என்னடி பாத்து முடிச்சிட்டு இருக்கேன் போடு போடா என்ன மிஸ்டர் கோகுல்நாத் ஏன் இப்படி எமோஷனல் ஆயிட்டீங்க ஐம் சாரி காமிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அம்மா இல்லாம வளர்த்துட்டேன் இல்லையா அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வரட்டும் அப்புறம் நீங்க காமினியை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல அப்புறம் என்ன சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்க கஜானா சாவிய பாப்பா கிட்ட கொடுங்க குஜாலா திரியட்டும் சார் வாங்க சார் வாங்க மேல வாங்க நம்ம கடைக்கு வந்துட்டீங்கல்ல என்ன சார் வேணும் அது கொஞ்சம் வெள்ளைய ஒடிசல சின்னதா ஓ இனிப்பு சேவை இருக்கே இன்னைக்கு பண்ணது அதாவது நம்ம கடை சரக்கெல்லாம் அசல் ஊத்துக்குளி நெய்யில பண்ணது இன்னைக்கு பண்ணது ஏன்னா நம்ம வியாபாரம் அப்படி அது இல்ல சார் பேசாதீங்க சார் இந்த பாருங்க இத சாப்பிட்டு பாருங்க பேசவே மாட்டீங்க புடிங்க புடிங்க சார் சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க வந்துட்டாலே இன்னைக்கு போட்டதுன்னு சொல்லிருப்பாரு ஆமா ஒரு வருஷமா எந்த பலகாரத்தை கேட்டாலும் இன்னைக்கு போட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காரு சார் போன வருஷம் சுதந்திர தினத்தன்னைக்கு இனிப்பு சாப்பிட்டு பள்ளிக்கூட குழந்தைங்க 50 பேர் ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில அனுமதினு படிச்சிருப்பீங்களே அது இவர் கடை ஸ்வீட்டு சாப்பிட்டுதான் யார் யாரோ வந்தாங்க இவர் என்னென்னமோ செஞ்சாரு தப்பிச்சிட்டாரு இப்ப நீங்க சாப்பிட்டீங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதா வாங்க உங்களுக்கு வேற நல்ல கடை காட்டுறேன் வாங்க நல்ல கடையா காட்டுற ஏய் பிரியங்கா உண்மை பேசி என் வியாபாரத்தை கெடுத்துட்டல்ல பாத்தீங்க நான் உண்மை சொன்னா எப்படி கோபப்படுறாரு அந்தாலு ஆமா எந்த கடையில தான் நியாயமா நடந்துக்கறாங்க நீங்க அரசாங்க நியாய வேலை கடை எடுத்தீங்களே நான் கேட்ட கொடுத்துருவாங்களா கிண்டலா ஐயோ அங்க நடக்கிற அநியாயத்தை கேட்டீங்க நாட்டு வெடிகுண்ட வீட்டுல செஞ்சு வீசி எரிஞ்சலாமான்னு தோணும் கொஞ்சம் கூட நிம்மதியாவே இல்லை அங்க பாருங்களேன் இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம நிம்மதியா உட்கார்ந்திருக்காரு ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையா மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கும் புரியுங்களே
வீட்டுக்கு கொஞ்சம் பழம் வாங்கிடுறேன். ஆரஞ்சு என்ன விலை? 2-5 ரூபா. 2-5 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி இல்ல? இல்ல இல்ல, நீங்க இதெல்லாம் வாங்குறது இல்லன்னு நினைக்கிறேன். பழக்கடையில 1-1.5 ரூபா தான். ஆனா இவரோட லாபம் போக்குவரத்து எல்லாம் சேர்த்து 2.5 ரூபாய் சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நியாயமா தான் சொல்லுவாரு. அதிகமாவா பேசுறேன்? நீங்க அதிகமா பேசுறீங்கன்னு சொல்ல முடியாது, கம்மியா பேசுறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப அழகா பேசுறீங்க. பேச்சுல அர்த்தம் இருக்கணும். அழகு எதுக்கு? பிரியங்கா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இவர் தான் அவரு. அவர் தான் எவரு? அது வந்து ஸ்வீட் ஸ்டால். இல்ல, ஓ, ஸ்வீட் ஸ்டால் ஓனரா? இல்ல சார், ஐ அம் சேகர். சார், யூ நோ த ஸ்ரீராம் குரூப்ஸ்? அதெல்லாம் தெரியுமே, ஸ்ரீராம் டெக்ஸ்டைல், ஸ்ரீராம் கெமிக்கல்ஸ். ஆமா, அந்த ஓனர் மிஸ்டர் ஸ்ரீராம். ஆமா, அதோட ஓனர் ஸ்ரீராம் தான். நான் அவரோட சன்ன சார். அவருடைய சன்னா? எஸ். நீங்களா? அடடே, இட்ஸ் ஆல் ரைட். நான் வெச்சுக்கறேன். கொடுங்க. ஐ நம்ம பையா, அவட்ட ஏமா கொடுத்த நீ? ஐ அம் சாரி சார், ஹேட் டு மீட் யூ. நாங்க புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம், அதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்தபோது அப்படியே உங்க பொண்ணோட டான்ஸ் ப்ரோகிராம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். அது சார், எனக்கு சுத்தி விளைச்சு பேச தெரியாது. உங்க பொண்ண நான் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சம்மதிச்சா உங்க பொண்ண நான் கல்யாணம் செஞ்சுக்க? கொஞ்சம் இருங்க. திடீர்னு கல்யாணம் சொல்றீங்க? இந்த மூணு பேரை பார்த்தது இல்ல, பேசினது இல்ல. கொஞ்சம் இருங்கப்பா. எதை வச்சு கத்திக்கிறேன்னு சொல்றீங்க? ஒருத்தரோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு வருஷக்கணக்கில் பழகணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு நாள் போதும். ஏ, ஒரு நிமிஷம் போதும். தம்பி, நீங்க பயப்படாதீங்க. அப்பா அம்மாவோட வந்து முறைப்படி பொண்ணு கேட்கறேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதா? கோகுல்நாத் எப்பேற்பட்ட கோடீஸ்வரன், அதுவும் உங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர், சம்பந்தி ஆக போறோம்னு கைய வேற குலுக்கிட்டாங்களே. அதானே, ஒரு கோடீஸ்வரனுக்கு உங்க அப்பா கொடுத்த வார்த்தைய குப்பையில போட்டுட்டு ஒரு குப்பையை கொண்டு வந்து கோபுரத்துல வைக்க போறியா? அம்மா, அந்த பிரியங்கா குப்பையில கூல இல்ல, குணத்துல கோடீஸ்வரி. அவ எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாடா, அத பத்தி எங்களுக்கு அக்கறை இல்ல. அம்மா, டேய், இது உன்னோட மட்டும் முடிஞ்சு போற விஷயம் இல்லடா. உனக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கான், அத ஞாபகம் வச்சுக்கோ. என்னங்க, இன்னைக்கு இவன் போஸ்ட் மாஸ்டர் பொண்ணை கூட்டிட்டு வருவான், நாளைக்கு இவன் தம்பி ஒரு பூக்கார பொண்ணை கூட்டிட்டு வருவான், நம்ம குடும்ப கௌரவம் என்னங்க ஆறது? குத்தலும் கூவலுமா, குடும்பமே குதூகலமா இருக்கும். அப்ப நீங்க நடுத்தரவுல பிச்சை எடுக்க வேண்டியதுதான். நீங்க பிரியங்காவை ஒரு தடவை நேர்ல பாத்தீங்கன்னா உங்க என்னத்தை மாத்திப்பீங்க? சுசீலா, இந்த காலத்து பசங்க மாதிரி அந்த பொண்ணை என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, நான் தாலியை கட்டிட்டேன்னு சொல்லாம உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா வந்து பாருங்கன்னு சொல்றானே, அதுவே இவன் நமக்கு கொடுக்கற பெரிய கௌரவம். போய் பார்த்துட்டு தான் வருவோமே. தேங்க்யூ டாட். என்னடி இப்படி மறந்து நின்னுட்டு குட்டி பாம்பு சேர்ற மாதிரி சிரிச்சுங்கற? அம்மா, மயங்கி மயங்கி பேசிட்டு நீங்களே, அக்கா நிஜமாவே அவ்வளவு அழகா இருப்பாங்களா? ஓஹோ, எல்லாம் கேட்டுட்டு இருந்தியா? நீ தான் நேர்ல பாக்க போறல்ல, அப்ப பாத்துக்க. சீக்கிரம் ஆகட்டுமா, வெளியில மாப்பிள்ள வீட்டுக்காரங்க காத்துட்டு இருக்காங்க. என்னமா புதுசா கப்பன் சாசர் வாங்கிருக்கீங்களா? புதுசுதான், ஆனா வாங்கல, பக்கத்து வீட்டுல இறால் வாங்கினேன். இதெல்லாம் பிரியங்கா அவ கையாலேயே போட்டது பாருங்க. ஃபண்டாஸ்டிக், நல்லா இருக்குல்லம்மா. உங்க பையன் ஏதோ விளையாட்டா சொல்றாரு நினைச்சேன், நிஜமாவே கூட்டு விட்டாரு. அக்காவை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லுமா? பார்த்தா தெரியுது, உட்காருடா, பறக்காத. உட்காருமா? ஆமா. உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே? எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஓஹோ, எங்க கட்டி கொடுத்திருக்கீங்க? அது அது வந்து நாங்களா கட்டி கொடுக்கல, அப்பாவுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு அவ மனசுக்கு பிடிச்சவனோட போயிட்டான். பாத்து கப்பு அடிச்சாதீங்க, பக்கத்து வீட்டுல இறவல் வாங்கினது, திருப்பி கொடுக்கணும். கப்பு கடன், அக்கா கதையும் ஓடி போயிட்டான். நல்ல குடும்பம். இது பாருங்க, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்றது உலகத்துக்கு நியாயமா இருக்கலாம், எனக்கு அது நியாயமா படல. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா ஏன் மறைச்சீங்கன்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? அதான் உண்மையை சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கு பொய் சொல்றதும் பூசி முழுகிறதும் சுட்டு போட்டாலும் வராதுங்க. உங்க பொண்ணு பட்டவர்த்தனமா உண்மையை பேசுறத கேட்டு இப்படி ஒரு பொண்ணு இருக்குமா ஆச்சரியமா இருக்கு.
ஒரு குடும்ப பொண்ணுக்கு வேண்டிய ஆஸ்தியே இந்த நல்ல குணம் தான். அது உங்க பொண்ணுகிட்ட நிறைய இருக்கு. சீக்கிரம் முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. ஆல் ரைட், தேங்க் யூ டாட். ஓ.